ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக, அதாவது ரொம்ப நாளானா நம்ம வந்ததுலேருந்து எல்லாமே கிடச்சிருச்சு. இது ஒன்று மட்டும் எங்கடானே தெரியலை எனக்கு. அதில் எனக்கு பயம் வேறு, அத்தனையும் கண்ணாடி ஆச்சே நொறுங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. இன்றைக்கி வீடை இந்த அட்டை பாக்ஸ்லாம் திறக்கும் போது பார்த்தா ஏதோ அப்போ தான் பிறந்த பிள்ளைய பொத்தி வச்சா மாதிரி. இங்கே பாருங்கள், நான் என்னடா குருவி கூடு மாதிரி உள்ள டர்க்கி டவலை சுற்றி கிடக்குன்னு பார்த்தா, இதை நான் ஓப்பன் பண்ணேன், போட்டு டர்க்கி டவலை போட்டு அதுக்கு மேலே செலோ டேப்பை போட்டு அந்த கண்ணாடி வளையல அவ்வளவு பொத்துனாப்புல சுற்றி வச்சுருக்காங்க. ஒரு வளையல் கூட உடையலை. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதைத்தானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். சரி, இப்போதைக்கு இதை இங்கே வச்சிடலாம், வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, இந்த டப்பா நிறையா என்னுடைய பொக்கிசம் இருக்குது. எனக்கு இது பொக்கிசம், பார்க்குறவங்களுக்கு இது வந்து என்னடா இப்படி இருக்கணி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா காட்டவா என் பொக்கிசத்தை. சாய்குட்டி பார்த்தீங்கன்னா இடையில அழுதுட்டாரு, திருப்பி அவர் போய் தூங்க வச்சுட்டு வந்து திருப்பி என்னுடைய பொக்கிஷத்தை நான் பார்க்க போகிறேன். நிறைய பேர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ என்னுடைய வயசு 32, இந்த வயசில் வந்து உங்களுக்கு இந்த ஆசை இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் ஆசைப்பட்டாலும் மகி எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இதில் இருக்கிற விஷயம் வந்து மேக்சிமம் நான் ஆசைப்பட்ட விஷயம்தான். என்னக்கா இவ்வளோ இதுவாக ஆசைப்பட்டிருக்கீங்களே அப்படிலாம் என்ன நீங்கள் கேட்டப்படாது. இங்கே பாருங்கள், என் வெள்ளை கலரு இது நல்ல சட்டை, இதை நான் இதில் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு இது எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்கிற கட்டை. சரி, இதில் வந்து நம்ம சீக்கிரம் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றோம், பரோட்டாவும் நான் செஞ்சுருவேன். அப்புறம் இருங்க மொல்லமாக இதை எடுப்போம். இது குருவி, இது மகியோடையது. இதோ என்னக்கா எல்லாம் குட்டி குட்டியாக வருதுன்னா சொப்புச்சாமா இது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே இதை நான் நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன். பட் இதை இன்றைக்கி எடுக்கும் போது எனக்கு இந்த நினப்பு வந்துடுச்சு. இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு ஓகே அப்படின்னா இது எல்லாமே வச்சு நாங்கள் இதில் வந்து ஒரு சமையல் பண்ண போகிறோம். என்ன சமையல் அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம சின்ன வயசில் எனக்கு கிடைக்கல. பட் இப்போ இது மாதிரியெல்லாம் அழகழகாக விற்கிது, அதனால் நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது உள்ளே. இருங்க காட்டுறேன், எல்லாத்தையும் என்னுடைய சட்டையை போட்டு போட்டு பொத்தி பொத்தி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இது சாப்பாடு செஞ்சுக்கலாம், தண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி பெரிய பானையும் வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா சீர்வரிசை எடுத்து அடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சட்டையெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். அம்மா பயந்து போயிட்டேன். சீ, அசால்ட்டாக எடுத்து போட்டேன். காஃபி குடிக்கிற கப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், அதனால் கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே அப்படின்னா இதில் ஒரு நான்வெஜ் சமையலை போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதோ இதுதான் நாளைக்கு நம்ம சாப்பாடு செய்ய போகிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் செஞ்சாதான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் இலையில பரிமாறுறதுக்கு. இதில் நம்ம செய்யலடா. ஆ, அது அவங்க வீட்டில், இன்னொரு அக்கா வீட்டில் இல்லை. ஸோ மண்பொருள் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அத்தாடி உனக்கு பிடிச்ச குருவி. ஸோ இதோ பாருங்க அண்ணன் கூட, இதிலெல்லாம் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ அண்ணன் கூடக்குள்ளேயும் குட்டி குட்டி கூட இதெல்லாம் வச்சுருக்கேன். பட் இதில் வந்து எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சதே எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பணியாரக்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதில் பணியாரம் ஊற்றுனா வராது, நம்ம வேணால் ஒரு இதுக்காக ஷோவுக்காக வச்சுக்கலாம். ஸோ இதில் வராது. ஆனால் இப்போ காட்டுறோம் பாருங்கள், அதில் பணியாரம் ஊற்றுனா சும்மா பந்து பந்தாக வரும். இந்த பாருங்கள் கடாயெலாம் செம அழகாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு என்ன செய்யலாம்னு நினச்சிட்ருக்கோன்னா, ப்ரான் இறால் தான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். இதோ இது ஒன்று, இந்த இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இரும்பு அடுப்பு. என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தர பாட்டு பாடுது. ஆ, ஸோ இது இரும்பு பாத்திரம். இங்கே பாருங்கள், இதில் இந்த பானை எடுத்து நம்ம வச்சா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை, செம்ம அழகாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கே. அடுப்பு இரும்பு அப்படின்றதுனால நம்ம பெரிய பாத்திரம் இதை விட பெருசு கூட வச்சுக்கலாம். இன்னொன்று இது விறகு அடுப்பு தான், அதனால் நம்ம விறகு மட்டும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து இது மண்ணால் ஆன அடுப்பு. பட் இது வந்து ரொம்ப குட்டி, இவ்வளோ பெரிய பானை இதில் நம்ம வைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த பானை கூட கொஞ்சம் இது தான், பட் நிற்கிது, பயமாக இருக்குது. இதை வைக்கலாம். இதோ இந்த மாதிரி சைஸுக்கு தான் இது செட் ஆகும். இதை பாருங்கள் அழகாக இருக்குது, சூப்பராக. எனக்கு பிடிச்சது இரும்பு தான். ஸோ இப்போ நம்ம என்னென்னா, இங்கே ஒரு அப்பா இருக்காங்க வயசான ஒருத்தர், அவர்கிட்ட போய் இரும்புலையே இன்னும் கொஞ்சம் இதில் இல்லாத திங்ஸு கேட்கலான்ட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கும். இரும்பில் நம்ம சமைக்கும் போது கண்டிப்பாக நம்ம பெரிய பாத்திரத்தை வச்சு சமைக்கிறோம்ல, அதே மாதிரியே நம்மளுக்கு இதில் கிடைக்கும். கடாய் சரியான கனமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ சாப்பாடு பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் தொகுப்பு பண்ண போகிறோம்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பணியாரக்கல் தான் சொன்னேன், எவ்வளோ முட்டை முட்டையாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பின்னாடி அப்படியே குமிழ் குமிழாக முட்டை முட்டையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து நான் ஏற்கனவே இவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சேன்றது எனக்கு தெரில, பட் என்னென்னா அது பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. யாரும் வந்து திட்டிராதீங்க, ஏழு எழுத வயசாவது இது உனக்கு தேவையான்ட்டு. எத்தனை வயசு ஆனாலும் நம்ம உங்களுடைய சின்ன வயசு நினைவுகளை உங்களால் எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி இதெல்லாம் ஒரு நினைவுகள் தான். அருவாமனை சூப்பராக, இது வந்து உண்மையாகவே ஷார்ப்பாக இருக்குது. இதில் நம்ம கட் பண்ணலாம். என்னடா ஆ, அது சப்பாத்தி. ஆ சப்பாத்தி. ம், இது பார்த்தீங்கன்னா மணக்கட்டையாக உட்காறதுக்குன்ற மாதிரி தெரில எனக்கு, எதாவது சப்பாத்தி கல்ல மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. சப்பாத்தி உருட்டிக்கலாம். நான் வந்து மரக்கட்டையிலேயே ஒன்று செஞ்சு கேட்க போகிறேன் யார்கிட்டயாவது. மரக்கட்டையிலே செஞ்சானா இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் தோசை திருப்பி, தோசை கல், இது எல்லாத்துலேயும் நான் வந்து கண்டிப்பாக செய்வேன். ஸோ இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தோசை போடலாம். இந்த பாருங்க செம்மையாக இருக்குல்ல. ஐயாச்சாச்சோ எப்பா இரடா இவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து இது நம்ம மீன்லாம் வறுத்துக்கலாம். இதில் சூப்பராக இருக்குது பாருங்கள். எத்தனை பேருக்கு இதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது வந்து அதாவது 1200 ரூபா, ஃபஸ்ட்டு வந்து 800 அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேட்டு சரியாக தெரியாமல் சொல்லிட்டப்பா அப்படின்னு சொல்லி 1200, 1100 அந்த மாதிரி சொல்லி நான் வந்து 1000 ரூபாய்க்கு என்ன வாங்கினேன்னு நினைக்கிறேன். வாங்கி நம்ம நாளாயிடுச்சு தெரில. இது பார்த்தீங்கன்னா பணியாரம் திருப்பி, குழம்பு கரண்டி, அந்த செஞ்ச இது பாருங்கள் அச்சு தானே ஊற்றுறது இதெல்லாம் அப்படியே வட்டமாக எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. தாளிக்கிற கரண்டி. இது பார்த்தீங்கன்னா அப்பளம் பூரி இதெல்லாம் பொறிச்சா நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அது ஜல்லிக்கரண்டி. பூரி சுட்டோம்னா என்ன வடியை விட்டு எடுக்கலாம். ஸோ ஜல்லிக்கரண்டி அவ்வளோதான். இதுதான் என்னுடைய பொக்கேஷன் சொன்னேன். எதுக்குன்னா இதை வந்து அவ்வளோ பத்திரமாக எடுத்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அவங்க வரும்போது நான் சொன்னேன், அண்ணா இதுக்குள்ளே முக்கியமான பொருள் இருக்குது பார்த்து அப்படின்னு. நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னது வந்து பூஜை சாமானம் இந்த பொருளும் தான், மற்ற எல்லாமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நான் திருப்பி உள்ளே எடுத்து வச்சிடறேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு வயல்வெளியாக இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த இடத்துல உட்காந்து இதெல்லாம் எனக்கு சமைச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. விளையாடணும்னு இல்லை, சமைச்சு பார்க்கணும்னு ஆசை. நாளைக்கு செஞ்சு தரேன் சூப்பரா. இப்ப இதெல்லாம் உள்ள எடுத்து வச்சிடலாம், எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா காரண்யா குட்டிக்கு நான் காலையில வாக்கு கொடுத்துருந்தேன், அம்மாடி சாயங்காலம் வந்தவொன்னே உனக்கு ரெடியா நான் சாப்பிட்றதுக்கு எதனா வச்சிருக்கேன்டா அப்படின்னு. ஆனா அதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதனால இப்பதான் போய் மகி வாங்கிட்டு வந்தாரு. நான் பாத்தீங்கன்னா எப்பவும் நான் ஸ்பெஷலா தான் சமைப்பேன். நான் சமைச்சாவே அது ஸ்பெஷல் தான். இன்னைக்கு வந்து நம்ம மல்டி ஸ்பெஷல் மாதிரி பண்ண போறோம். என்னென்னா இங்கே பாருங்களேன், ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுட்டேன்னா இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம இந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விதமான ஸ்வீட் தான், பட்டு வந்து குக்கிங்லாம் கிடையாது. அப்படியே எடுத்தோமா செஞ்சோமா சாப்பிட்டோமா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து என்னுடைய ஓன் ரெசிபி, அதனால் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காரணியாக கிட்ட தான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு ரோல், சரிங்களா, ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னு சொன்ன மாதிரி. இப்போ என்ன பண்ணலான்னா இது எடுத்துக்கலாம், மில்க் மெய்டு. நேற்று பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு வாங்குறேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மில்க் மெய்டுக்கு பதிலிட்டுன்னு உள்ளே போயிடுச்சு. நெஸ்லே க்ரீம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டார். இது ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இது வந்து இந்த பால ஆடை இருக்குது பாருங்களேன், அதை வச்சு செஞ்சதுன்னு எனக்கு அப்புறம் தான் இது பண்ணாச்சு. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சாப்பிட்டு இவ்வளோ தான் இருக்குது நேற்று வாங்கினது. வெயிட் போடுறது வந்து ஒரு கவலையாக தான் இருக்குது, அதுக்குன்னு நம்ம வாயை கட்டுப்படுத்த முடியாது. இந்த பிறப்பே நல்லா ருசித்து சாப்பிட பிறந்ததுன்ற மாதிரி. என்ன வரமாட்டேங்குது, திறந்து கொடுமாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மில்க் மெய்டு இருக்குது பாருங்களேன், இது கொஞ்சோன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரீம், இந்த க்ரீம் எத்தனை சிஸ்டருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வந்து நான் இதை யூஸ் பண்ணி நான் ஒரு காஃபி போட்டேன், அது எப்படின்னு நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். இதில் மில்க் மெய்டு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரணியாக்கு இதுவாக இருக்குது, எப்படா சாப்பிடுவோன்ட்டு. இது திருப்பி சாப்பிட தானே போகிறோம், அதனால் நான் அப்படியே இது பண்ணிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு சாக்லேட் வச்சுருக்கேன். இந்த சாக்லேட்டை வந்து அப்படியே துருவி ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன். ஸோ அப்படியே அதை துருவி சேர்த்துக்கலாம் நம்ம. இதோ இந்த மாதிரி, அப்படி இல்லைனா இதில் வச்சு துருவினாலும் உங்களுக்கு அது நல்லா பீஸ் பீஸாக தெரியும். இதோ இந்த மாதிரி சாக்லேட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு துருவிக்கலாம். நான் இதில் வச்சு துருவுறேன், அப்போ தான் கீழே கொட்டாது. இது நீங்கள்
நீங்கள் சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் பண்ணி நீங்கள் மெல்ட் பண்ணிச்சே மெல்ட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆ, நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி துருவி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம நிறைய சேர்க்குற மாதிரி இருந்தால் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வருங்களா, அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மூணு கலவையும் சேர்த்து எப்படி இருக்குன்னு முதல் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா புது விதமான ரெசிபியாக இருக்கா, முதல் நம்ம வாயில் ஊற்றி டெஸ்ட் பண்ணிடுவோம். இது ரொம்ப இனிப்பு, இன்னொன்று வந்து எல்லாமே ஃபேட்டான ஐட்டம் அப்படின்றதுனால நான் கம்மி கம்மியாக போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடடா, அந்த க்ரீமும் அந்த மில்க் மைடும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த இதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாப்பு குட்டிக்கு வந்து இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் பிடிக்கும். பிடிக்கும் தானடாம்மா, ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் இப்போ சில்லுன்னு வச்சு கொடுக்கல, நைட் ஆனதுனால. இருடா வேணடா, இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற விட்டு ரோல் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சூப்பராக ரோல் பண்ணுறதுக்கு வரும். நான் அப்படியே ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே பக்காவாக ஒட்டிக்கும். இதை எடுத்துகிட்டு ஊற பார்க்குது. ஆனால் இப்போ நான் இப்படியே பண்ணிட்டேன், பாப்பா கொடுப்போம் எப்படி இருக்குது பாப்போம். நல்லா மென்று சாப்பிட சொல்லு, எதை செஞ்சாலும் உடனே அப்படின்றது. எப்படி இருக்குது இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ப்ரெட்டு ஜாம் தடவிலாம் சாப்பிடுவோம் பாருங்களா, அப்படிலாம் இல்லை, இது வந்து வேறு லெவலில் இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா டெய்லி இதை நம்ம கொடுக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் இனிப்பு, இன்னொன்று வந்து நிறைய ஃபேட் இருக்கும், அதனால் நீங்கள் இது டெய்லி வேண்டாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அப்பப்போ ஹோட்டலில் போய் நம்ம அதை வந்து பெருசாக வித்தியாசமாக வாங்கி கொடுக்கறது இது மாதிரி வேன் டாய் என்ன வந்து பின்னாடி ஒரு பால்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ காரணியாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெரிய டப்பா நம்ம வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுக்கலாம், சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி செஞ்சு கொடுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லட்டு குட்டீஸ்லாம் எப்படி சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.